ஆனால் ஒரு காவல்துறை அதிகாரி ஒருத்தர் அடிக்கிறார், சட்டம் அதுக்கு முதல்ல அனுமதிக்குதா? அவர் கையில் லத்தி இருக்குது, லத்தி இருப்பது ஒழுங்குபடுத்துவதற்கா அடிப்பதற்கா? சட்ட ரீதியாக அவர் அடிக்கலாமா? முதல்ல அவருக்கு அந்த அனுமதி இருக்குதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை அப்படின்னு சொன்னால் எந்த தைரியத்தில் எந்த துணிவில் காவல்துறையினர் இதை செய்கிறாங்க? சேலத்தில் நடந்த சம்பவமும் சரி, சாத்தாங்குளம் சம்பவமும் சரி, இது வந்து தேவையில்லாத சம்பந்தம். இந்த தேவையில்லாத சம்பவங்களை காவல்துறையினர் வந்து ஈடுபட்டு, அதாவது ஒரு சிறிய தவறுக்கு இவ்வளோ பெரிய ஒரு தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் காவல்துறைக்கே கிடையாது. ஃபஸ்ட்டில் கேஸ் தான் போட முடியும், நீங்கள் கோர்ட்டு தான் வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும். சென்னையில் நீங்கள் வந்து நுனிநாக்கு ஆங்கிலத்தில் பேசக்கூடிய ஒரு பெண், அந்த இளம் வயது பெண் 19 பெண்ணாக இருப்பாங்க நினைக்கிறா, அவங்களும் வந்து போதையில் தான் பேசுகிறாங்க, ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க, முடிஞ்சால் தொட்டு பாருங்கிறாங்க. காவல்துறை அமைதியாக இருக்கிறாங்க. ஏன்னா வந்து இறங்கின கார் காஸ்ட்லி கார், நுனிநாக்கு ஆங்கிலம், அந்த உடை, இன்னொரு பெண்மணி வந்து நான் அட்வொகேட் உன் யூனிஃபார்மை கலெக்டுங்கிறாங்க. அங்கேயும் அமைதியாக தான் பேசுகிறாங்க, எடுக்கிறாங்க. ஆனால் கிராமத்தில் கிராமத்தான் ஒருத்தான் இதை மாதிரி பேசிட்டான்னா டக்குனு நமக்கு அடிக்க தோணுது அப்படின்னா, அப்போ உளவீடாகவே நம்ம எப்படி செட் ஆகிருக்கிறோன்னா, கொஞ்சம் பெரிய இடமா கொஞ்சம் பெரிய காரில் வந்துருக்குறாங்களோ, கார் சைஸை பார்த்து தான் நம்ம வந்து அடிக்கிறது கூட இருக்குது அப்படின்னு சொன்னால், உளவியில் எங்கேயும் சிக்கல் இருக்குல்ல, சாமானியர்களை ஈஸியாக அடிக்கலாம் அப்படிங்கிற மனநிலைவான சிக்கல் அப்படிலாம் இல்லை சார். அப்படிலாம் இல்லை சார். தட் மீன்ஸ் அரசே உங்களுக்கு காவல்துறைக்குன்னு உங்களுக்குன்னு ரெகுலேஷன்ஸ் இருக்குது. தட் மீன்ஸ் என்ன சொல்கிறது, உங்கள் மன அழுத்தத்தை குறைப்பதற்கான வழிகளை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் ரோட்டில் நிற்கிற ஒரு சாதாரண கான்ஸ்டபுளுக்கும் ஒரு ஏடையாவுக்கும் ஒரு எஸ்ஐக்கும் இது இருக்குதா? அதாவது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு 8 hours தான் டியூட்டி சார், மற்றவங்களுக்கு வந்து கண்டினியூஸ் டியூட்டி. காலையில் நாலாம் வந்து காலையில் யூனிஃபார்ம் போட்டால் நைட்டு 1 to 12 அதுக்கு கம்மியாக கிடையாது. நைட் ரூன்ஸ்னால் அப்படி கண்டினியூ பண்ணுவோம். பட் காவலர்களை பொறுத்தவரை நைட் டியூட்டி தான், நைட் டியூட்டிக்கு மட்டும் வந்துட்டு போயிடலாம். காலையில் உள்ள டியூட்டி காலையில் பார்த்துலாம், மத்தியானம் டியூட்டி பார்த்துலாம். சில சூழ்நிலைகளில், ரொம்ப முக்கியமான சூழ்நிலைகளில் தொடர்ந்து டியூட்டி பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும். திரு ராஜாராம் அவர்கள்ட்ட கேட்கலாம். திரு ராஜாராம், இதில் வந்து எந்த இடத்துலேருந்து அந்த யூனிஃபார்ம் அப்படிங்கிறத தாண்டி சட்டத்தில் முதல்ல எங்கேயாவது இடம் இருக்குதா? அதாவது நான் சீரியஸாக கேட்குறேன், வெறும் வாதத்துக்காக கேட்கல, தெரிந்து கொள்வதற்காக கேட்குறேன். சட்டத்தில் ஒருவரை அடிப்பதற்கு அடிக்கலாம், ஏன்னா இப்போ நாங்கள் போய் ரோட்டில் யாரையும் அடிக்க முடியாது, அடித்தா என்ன அரெஸ்ட் பண்ணிடலாம், இங்கே இருக்கிற யாருமே யாரையும் அடிக்க முடியாது. ஆனால் ஒரு காவல்துறை அதிகாரி ஒருத்தர் அடிக்கிறார், சட்டம் அதுக்கு முதல்ல அனுமதிக்குதா? அவர் கையில் லத்தி இருக்குது, லத்தி இருப்பது ஒழுங்குபடுத்துவதற்கா அடிப்பதற்கா? சட்ட ரீதியாக அவர் அடிக்கலாமா? முதல்ல அவருக்கு அந்த அனுமதி இருக்குதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை அப்படின்னு சொன்னால் எந்த தைரியத்தில் எந்த துணிவில் காவல்துறையினர் இதை செய்கிறாங்க? அதாவது இப்போது சேலத்தில் நடந்த சம்பவமும் சரி, சாத்தாங்குளம் சம்பவமும் சரி, இது வந்து தேவையில்லாத சம்பந்தம். இந்த தேவையில்லாத சம்பவங்களை காவல்துறையினர் வந்து ஈடுபட்டு, அதாவது ஒரு சிறிய தவறுக்கு இவ்வளோ பெரிய ஒரு தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் காவல்துறைக்கே கிடையாது. ஃபஸ்ட்டில் கேஸ் தான் போட முடியும், நீங்கள் கோர்ட்டு தான் வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கான்னு கேட்குறீங்க, அடிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் அது எல்லாருக்குமே இருக்குது, அது எல்லா குடும்பங்களுக்கும் தடுக்கலாம். அதுக்காக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒழுங்குபடுத்தலாம், தடுக்கலாம், ஒழுங்குபடுத்தலாம், அவ்வளோதான். அதுக்கு போய் நம்ம வந்து அவர் எவிடன்ஸ் கதிர் சார் சொன்னார் கரெக்டாக, அதாவது போலீஸ் எக்ஸஸ் அப்படிங்கிறதுக்கு இது ரெண்டு நல்ல உதாரணம். இது வந்து தேவையில்லை. அவர் குடிச்சிருக்காரு, குடி போதையில் 3 ஒரு பைக்கில் வராங்க, குடி போதையில் அந்த பைக்கில் தொடர்ந்து போனாங்கன்னா ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களுக்கு பாதிப்பு, அவங்களுக்கு சார்ந்திருக்காங்க, குடும்பத்தாருக்கும் பாதிப்பு ஏற்படும். அதுக்காக வந்து வண்டியை பிடுங்கி வச்சாங்க, கரெக்ட், ஓகே, அது நல்லது தான். அதுக்கப்புறம் அவங்க போதையில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னா, குடிச்சிருக்கவங்க அந்த சமயத்தில் தன் நிலை தடுமாறி தான் இருப்பாங்க, அவங்கள நல்ல விதமாக பேசி அனுப்பலாம். இல்லைனா அங்கே பக்கத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல படுக்க வச்சிருந்து கொஞ்ச நேரம் போதை தெரிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஆனதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வண்டி கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம். இல்லை கைது பண்ணி தேவையில்லாமல் இவங்க பண்ணி கைது பண்ணி சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம், தவறு இல்லை. அடிச்சதுதான் இப்போ சிக்கலாம். ஆமாம், இப்போ அதை கைது பண்ணலாம், கைது பண்ணக்கூடிய இல்லை, அதான் ஆமாம், அதில் தப்பு இல்லை. ஆமா, அடிக்கிறதே தேவையில்லை, அது அவசியமே கிடையாது. இதில் அடிக்கிறதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. அவங்க உங்களை தாக்குனாங்கன்னா நீங்கள் திருப்பி தாக்கலாம், ஓகே, அதுவும் கிடையாது. அவங்க குடி போதையில் இருக்காங்க, நீங்கள் நல்ல எண்ணத்தில் தான் வண்டியை பிடுங்கி வச்சுருக்கீங்க, ஓகே. ஆனால் அதை வந்து அடுத்ததால் என்ன பண்ணிட்டீங்க, அவங்க குடி போதையில் இருக்கீங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை தெரிஞ்சிக்காமல் அவங்க வந்து அவங்க வந்து ஒரு நிலை தடுமாறி இருப்பாங்க. அவங்களால வந்து என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க சொன்னதே தான் சொல்லுவாங்க, வண்டி கொடுங்கன்னு சொல்லி வம்பு பண்ணியிருப்பாங்க. இருக்கட்டும், அதுக்கு வந்து அவங்கள வந்து சமாதானப்படுத்தி உட்காருப்பா, கொஞ்சம் நேரம் போக தெரிஞ்சப்புறம் போகலாம், அப்படி படுப்பா, ஓரமா
இவங்க செக் போஸ்ட்ல தான் இருக்காங்க சைடுல கொஞ்சம் நேரம் படுப்பா அந்த கொஞ்சம் தண்ணி குடிப்பா இல்லை டீ குடிப்பா அப்படின்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு அவனை சரி பண்ணி அனுப்பிச்சிருக்கலாம் இது தேவையில்லாத வேலை ஆங்கிலத்தில் பேசக்கூடிய ஒரு பெண் அந்த இளம் வயது பெண் பதின்பருவத்து பெண்ணா இருப்பாங்க அவங்களும் வந்து போதையில தான் பேசுறாங்க ஆங்கிலத்தில் பேசுறாங்க முடிஞ்சா தொட்டு பாருங்கிறாங்க காவல்துறை அமைதியா இருக்கிறாங்க ஏன்னா வந்து இறங்கின கார் காஸ்ட்லி கார் நுனிநாக்கு ஆங்கிலம் அந்த உடை இன்னொரு பெண்மணி வந்து நான் அட்வொகேட் உன் யூனிஃபார்மை கலத்துவேங்கிறாங்க அங்கேயும் அமைதியாக இருக்கிறாங்க அங்கேயும் அமைதியாக தான் பேசுகிறாங்க எடுக்கிறாங்க ஆனால் கிராமத்தில் கிராமத்தாக ஒருத்தான் இதே மாதிரி பேசிட்டான்னா டக்குன்னு நமக்கு அடிக்க தோணுது அப்படின்னா அப்போ உளவீடாகவே நம்ம எப்படி செட் ஆகிருக்கிறோன்னா கொஞ்சம் பெரிய இடமா கொஞ்சம் பெரிய காரில் வந்திருக்கிறாங்களோ கார் சைஸை பார்த்து தான் நம்ம வந்து அடிக்கிறது கூட இருக்குது அப்படின்னு சொன்னால் உளவியில் எங்கேயும் சிக்கல் இருக்குல்ல சாமானியர்களை ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படிங்கிற மனநிலைவான சிக்கல் அப்படிலாம் இல்லை சார் அப்படிலாம் இல்லை சார் இல்லை அது வந்து நீங்கள் நினைக்கிறது சரிதான் பட் வந்து நான் ஒரு ஒரு வீடியோ கிளிப்பிங் ஒன்று அனுப்பிச்சி விட்டேன் உங்கள் எதுக்கு தான் இப்போ அனுப்பிச்சி விட்டேன் அதில் பாருங்கள் ஒரு காவல் ஹெட் கான்ஸ்டபிள் காவல்துறை அதிகாரி வந்து அது ஒரு கிராமத்தில் வந்து விசாரிக்க வர்றாரு ஒருத்தர் குடி போதில் சட்டையெல்லாம் காட்டிட்டு அவரை வந்து வம்பு பண்ணி தகராறு பண்ணி அவரை வந்து தள்ளி தள்ளி விடுறாரு அது மட்டும் இல்லை அவரோட ஹெல்மெட்டை எடுத்து அடிக்கிறாரு ஹெல்மெட் எடுத்து தரையில் அடித்து உடைக்கிறாரு ஹெல்மெட் எடுத்து அவர் அடிக்க போகிறாரு அவர் அப்பவும் பொறுமையாக இருக்கார் சரி போப்பா போப்பான்னு அந்த ஊரில் எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்க அது வர யார் வந்து ஏப்பா இந்த மாதிரி குடிச்சு போட்டு தகராறு பண்ணுற போலீஸ்காரர்கிட்ட உனக்கு எதுக்கு தேவையாது போலீஸ்காரர் சார் நீங்கள் கிளம்புங்க சார் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுறதுக்கு யாருமே தேரில்லை ஆண்களும் பெண்களும் வேடிக்கை பார்க்குறாங்க இப்போ வந்து மனநிலை வந்து மக்கள்கிட்ட காவல்துறைனா எதிரின்னு நினைக்கிறாங்க அது கிடையாது காவல்துறை வந்து அவங்களுக்கு எதிரிங்கிற மனப்பான்மையை அவங்க விடணும் அதே மாதிரி காவல்துறை பொதுமக்களை காப்பாற்றோம் சட்டம் ஒழுங்கு பாக்குறேன் இந்த காவல்துறை தான் வீடியோ எடுக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா முதல்ல வந்து அவங்க காவல்துறையினுடைய ஆட்டிடியூட முதல்ல நிறைய காட்டிடுறாங்க காட்டினதுக்கு அப்புறம் அவர்கள் வந்து எப்போ அந்த பாதிக்கப்பட்டவர்களை வந்து கோபமா எரேஸ் ஆகுறாங்களோ அதை முழுங்கா வீடியோ எடுத்துட்டு வெளியிடுறாங்க இது யார் பொதுமக்களோ அந்த பாதிக்கப்படக்கூடிய நபர் அப்படி பொதுமைப்படுத்துவதற்கு எனக்கு தெரியல நான் பல காட்சிகள் பார்த்திருக்கேன் சென்னையில ஒரு நிமிஷம் சென்னையில காவி வேட்டி கேட்டிட்டு விசாரிக்க அந்த இளைஞன் வந்து வீடியோ எடுக்கிறான் அவன் என்ன சொல்றான் நான் சாமி நீ என்ன கைது பண்ணிருவியான்னு கேக்குறான் நான் மாலை போட்டிருக்கேன் நீ முடிஞ்சா என்ன தொட்டு பாருங்கிறான் நீங்க இவன் எங்க கொண்டு ஆனா காவல்துறையினர் பொறுமையா தான் அதை ஹேண்டில் பண்றாங்க நம்ம பாக்குறோம் பல இடத்துல இப்ப இன்னொரு இடத்துல இதே மாதிரி போதையில ஒரு ஆசாமி கண்ணா பின்னான்னு அவங்க குடும்பத்தையே திட்டுறாரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையில் வேலை பார்க்கக்கூடிய காரணத்தினாலே அவங்க குடும்பத்து பெண்களெல்லாம் திட்டுறாரு ஆனா அந்த காவல்துறையை சேர்ந்தவர் பொறுமையா பேசி ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி மூணு பேரை வர வச்சு மெதுவா அவரை சரி வாங்க வாங்கன்னு பேசி கூட்டி வண்டியில ஏற்றி அரெஸ்ட் பண்ணி உள்ள கூப்பிட்டு போயிடுறாங்க இப்போ இது இதுதான் இங்க சிக்கல் இப்ப என்னன்னா நீங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்பது துணிச்சலாக நீங்கள் அடிக்கிறதுக்கு யாரை தோணுதுன்னா உங்களுக்கு சாமானியர்களை தானே தோணுதுங்கிற இடத்துல நான் கேட்டேன் சொல்லுங்க ராஜாராம் சார் கன்க்ளூட் பண்ணுங்க சார் வந்து இப்போ ஒருத்தரை மட்டும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சேலம் சம்பவத்தில் இப்போ அவங்க மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி இருக்கு ரெண்டு பேரும் மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி பண்ணி அதுக்கப்புறம் போலீஸ் என்கொயரி பண்ணி அந்த மேஜிஸ்ட்ரேட் ரிப்போர்ட் இதை ரெண்டையும் இது பண்ணி சார்ஜ் ஷீட் போடுவாங்க அப்போ என்கொயரி பண்ணையிலே தெரியும் மற்ற ரெண்டு பேரோட இன்வால்வ்மெண்ட் என்ன இருக்குன்னு அந்த இடத்துல இருந்ததுல அவர் எஸ்எஸ்ஐ தான் பெரிய அதிகாரி அதுக்கடுத்துல ஹெட் கான்ஸ்டபிள் ஒருத்தர் இருந்திருக்காரு டிஎஸ்பி தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருத்தர் அங்கே டியூட்டியில் இருந்திருக்காரு ஆக மூணு பேர் இருந்திருக்காங்க இப்போ மெயினானவர் இவர் தான் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மற்றவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா அந்த கூட ரெண்டு பேர் இவர் கூட இறந்து போனவர் கூட ரெண்டு பேர் கூட வந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஐ விட்னஸஸ் அவங்களுக்கு தெரியும் யார் அடிச்சாங்க என்ன பண்ணாங்கிறத போலீஸ் என்கொயரிலையும் மேஜிஸ்ட்ரேட் என்கொயரிலையும் அவங்க சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ரெண்டு இடத்துல போயிருக்காங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் இன்னொரு ஆக அந்த ரெண்டு டாக்டரோட எவிடன்ஸ் அது போக போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரோட எவிடன்ஸ் அது மோர் தென் ஒன் டாக்டர் பண்ணியிருப்பாங்க போஸ்ட்மார்ட்டம் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி மற்றவங்க தப்பு இருந்தால் அவங்க மேலேயும் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பாங்க எடுக்கணும் அது போக காவல்துறையில் வந்து கிட்டத்தட்ட 121,000 பேர் இருக்காங்க இந்த 121,000 பேரில் எல்லாருக்குமே
நம்ம மாதந்தோறும் எப்படி நடந்துக்கணும் பொதுமக்கள்கிட்ட அப்படிங்கிறதுக்கு மாதந்தோறும் இன் சர்வீஸ் ட்ரைனிங் வைக்கணும். முன்னாடி வந்து நாங்கள் வந்து வாராந்திர கவாத்துன்னு வைப்போம், வீக்லி பெரியடுன்னு. அதில் வந்து இப்போ நான் வந்து உதவி ஆணையாளர் இருந்தேன், அதாவது டிஎஸ்பி அசிஸ்டன்ட் கமிஷனராக. அப்போது எனக்கு ஒரு 3 ஸ்டேஷன் 4 ஸ்டேஷன் என் கண்ட்ரோலில் இருக்கும். அதிலேருந்து எல்லா காவலர்களையும் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி காலையில் 5 மணிக்கு எல்லோரையும் பெரேட் கிரவுண்டுக்கு வர வச்சுருவோம். வர வச்சு அந்த கவாத்து பயிற்சி பண்ணுவோம். அந்த கவாச்சி பற்றி பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம். இந்த ஒரு வாரத்தில் பார்த்ததில் யார் யார் என்னென்ன தப்பு பண்ணாங்க, டிராஃபிக்கில் என்ன பண்ணாங்க, எந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்னாச்சிங் ஜாஸ்தியாச்சு, இந்த இடத்துல வந்து லேடிஸ்கிட்ட எப்படி மிஸ்பிஹேவ் பண்ணாங்க. எனக்கு கிடைத்த செய்தியை சொல்கிறேன், அது தவறாக இருந்தால் நீங்கள் திருத்தி சரியான செய்தியை கூட சொல்லுங்கள். அசிஸ்டன்ட் கமிஷனர் டிசி கமிஷனர் லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ரெக்ரியேஷன்ஸ்க்கான கிளப்ஸ், தட் மீன்ஸ் அரசே உங்களுக்கு காவல்துறைக்குன்னு உங்களுக்குன்னு ரெக்ரியேஷன்ஸ் இருக்குது. தட் மீன்ஸ் என்ன சொல்றது, உங்கள் மன அழுத்தத்தை குறைப்பதற்கான வழிகளை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் ரோட்டில் நிற்கிற ஒரு சாதாரண கான்ஸ்டபுளுக்கும் ஒரு ஏடையாக்கும் ஒரு எஸ்ஐக்கும் இது இருக்குதா சார்? நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அதாவது சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் எபோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ரெஸ்ட்டுங்கிறது கிடையாது நீங்கள் சொல்கிற மாதிரி. ஆனால் காவலர்களுக்கும் தலைமை காவலர்களுக்கும் 8 மணி நேரம் தான் டியூட்டி. இல்ல நான் ரெஸ்ட் பத்தி கேக்கல, நான் கேக்குறது ரெஸ்ட் கேக்கல. போய்டலாம் உங்களுக்கான போதிய அளவு இல்ல சார். இல்லை சொல்கிறேன் சார், இல்லை சார், நான் சொல்லிடுறேன் சார். அதாவது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு 8 ஹவர்ஸ் தான் டியூட்டி, மற்றவங்களுக்கு வந்து கண்டினியூஸ் டியூட்டி. காலையில் நாளெலாம் வந்து காலையில் யூனிஃபார்ம் போட்டால் நைட்டு 1 மணி 12 மணி, அதுக்கு கம்மியாக கிடையாது. நைட் ரூன்ஸ்னால் அப்படி கண்டினியூ பண்ணுவோம். பட் காவலர்களை பொறுத்தவரை நைட் டியூட்டினா நைட் டியூட்டிக்கு மட்டும் வந்துட்டு போயிடலாம். காலையில் உள்ள டியூட்டினா காலையில் பார்த்துலாம், மத்தியானம் டியூட்டி பார்த்துலாம். சில சூழ்நிலைகளில், ரொம்ப முக்கியமான சூழ்நிலைகளில் தொடர்ந்து டியூட்டி பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும். முன்னாடி அப்படிதான் பார்த்துருந்தாங்க, இப்போ அப்படி கிடையாது. அவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்லுன்னா, ஒரு ஒழுங்கான ஒரு ட்ரைனிங். நான் வந்து ஏசியா இருக்கையில் என்ன பண்ணேன், இடைவெளிக்கு அப்புறம் வரேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு யோகா கற்றுக் கொடுத்தேன்.